வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடம் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் திருத்துவதற்கு பணிகள் வந்து தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th பேப்பர் வேல்யூஷன் வர ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா விடை குறிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழக தேர்வுத்துறை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் பாடத்திற்கான 12ஆம் வகுப்பு விடை குறிப்புகள் சற்று முன்பு வெளியிடப்பட்டுள்ளது. அரசு தேர்வுகள் துறையகம் சென்னை 6 மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2023 தமிழுக்கான விடை குறிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறார்கள். விடைத்தாள் மதிப்பிடும்போது கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வழிமுறைகளை தவறாது பின்பற்றுதல் வேண்டும். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பிளாக்கில் எழுதியிருக்கோம், அப்படின்னா ப்ளூவில் எழுதியிருக்கணும். விடைகள் சொந்த நடையில் தெளிவாக அமைந்து தொடர்பிழை, சொற்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இன்று இருப்பின் முழு மதிப்பெண் வழங்குதல் வேண்டும். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை ஒவ்வொன்றிற்கும் கால் மதிப்பெண் வீதம் குறைத்து, அவ்வாறு குறைக்கும் மதிப்பெண்கள் எக்காரத்து கொண்டு வினாக்குரிய மதிப்பெண்களில் 1/4 மேல் மிகாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான விடையினை குறியீட்டு தொடர்பிழைகளை அடிக்கோடிட்டும், ஒற்றுப்பிழைகளை குறியீட்டு காட்டியும் விதிப்படி அவற்றுக்குரிய மதிப்பெண்கள் குறைத்தல் வேண்டும். ஸோ இப்போ ஏதாவது பிழைகள் இருந்துச்சுன்னா அந்த பிழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மதிப்பெண் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சரியான கருத்திற்கும் தனித்தனியே குறிப்பிடுதல் வேண்டும். மிகையான விடை இருப்பின் மிகை என்று அடித்தல் வேண்டும். ஒரே விடை மீண்டும் மீண்டும் எழுதப்பட்டு இருப்பின் மீண்டும் என்று குறிப்பிட்டு அடித்தல் வேண்டும். கொடுக்கப்பட்டுள்ள 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையினை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினை சேர்த்து எழுத வேண்டும். இல்லையெனில் மதிப்பெண் வழங்கப்படக்கூடாது. கண்டிப்பாக ஆப்ஷன் இருக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வினாயன் குறிப்பிடப்படாத விடைகளுக்கு மதிப்பெண் கூடாது. ஸோ க்வெஸ்சன் பேப்பர் நம்பர் வந்து போடலனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 மார்க்கான ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த ஆன்சர் கீயை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது. ஸோ இந்த வினாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 2 கருத்துக்கள் எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். மழைக்காலத்தில் நனைந்திருந்த பகுதிகள் எல்லாம் திடீர் சூரியனில் ஒளிக்கதிர்களால் காய்ந்து விட்டது, அதனால் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரம் ஆகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா மறக்கக்கூடாது, மறக்கக்கூடியது. மறக்கக்கூடாதது வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் நமக்கு செய்த நன்மையினை மறப்பது நல்லதென்று, மறக்கக்கூடியது ஒருவர் செய்த தீமையினை அப்போதே மறந்து விடுவது நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மம் கேட்டிருக்காங்க. தொன்மம் என்ற பழங்கதை புராணம் என்று பொருள். தொல்காப்பியர் குறிப்பிடப்படும் வனப்புகளில் ஒன்று தொன்மம். காலம் காலமாக உருவாக்கப்பட்டு இறுக்கிவிடப்பட்ட கருத்து வடிவங்களுக்கு தொன்மங்கள் ஆகும். ஸோ 2 மதிப்பெண்ணுக்கு 2 பாயிண்ட் நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எத்திசையிலும் சோறு தட்டு கிட்டாது. இதுக்கு கலைத்தொழில் உள்ள புலவர்கள் இந்த உலகில் எத்திசையில் சென்றாலும் அத்திசையில் உணவு தவறாமல் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு வரையறை எழுதியிருக்கணும். அதே மாதிரி எவையேனும் 2ணுக்கு விடையிலி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2×2=4. இதில் இயல்பு வழக்குகளை கலையில் வழக்குகளாக மாற்றுபவை. ஓம, உருகம், எச்சம், குறிப்பு, உள்ளுரை, இறைச்சி எவையேனும் 4 கருத்துக்கள் எழுதியிருப்பேன் முழு மதிப்பெண் வழங்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 கருத்துக்கள் எழுதணும். ஒரு இதுக்கு 1/2 மார்க் வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மதிப்பெண்களை வழங்குகிறார்கள். அடுத்து எழுத்தாணியின் வகைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 3 குறிப்புகளை நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா 2 மதிப்பெண். அடுத்து பின்னணி இசை பொறுத்த வரைக்கும் இதில் பின்னணி இசை சேர்ப்பு திரையில் உணர்வுகளை வெளிக்கொணர உதவுகிறது. சான்று, கதாநாயகி ஜன்னல் வழியாக தலையினை நீட்டி தெருவை பார்ப்பது மட்டுமே காட்டப்படுகிறது. அக்காட்சியில் ஒரு மகிழ்ந்து புறப்பட்டு செல்லும் போது ஒளி இணைக்கப்படுகிறது. அதில் அவளை பார்க்க வந்தவர்கள் அவள் விருப்பத்திற்கு மாறாக அங்கிருந்து புறப்பட்டு செல்கிறதை காட்டுகிறது. ஸோ மேலே 2 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண், கீழே இருக்கக்கூடிய 2 பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண். அடுத்து பார்த்தீங்கன்னா வேணும் 7 வினாக்களுக்கு விடையிலி. மாங்குடி சொற்களை ஒரே தொடர் வைத்து அமைத்து எழுதுக. தோட்டத்தில் பசுமையாக முளைத்திருந்த தலைகளை கொண்டு 2 தலைகளாக்கி தலையில் வைத்து சுமந்து செல்கிறேன். பொருத்தமான வேறு விடை எழுதியிருந்தாலும் உங்களுக்கு முழுமையான 2 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. பகுபத உறுப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பிரித்து காட்டுறதுக்கு 1 மார்க்கு, அதுக்கு ரிலேட்டடாக கீழே எழுதுறதுக்கு 1 மார்க், 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா பேசுவார் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி புணர்ச்சிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தனியாளி, தனி கூட்டலாளி, விதி 1, விதி 2. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பேப்பர் ரிலேஷன் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுச்சீட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மடிப்புத்தாள், அப்படின்னா இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோப்புரை. எது எழுதினாலும் உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே படத்திற்கு பொருந்தமான பின்வரும் திருக்குறளில் விடுபட்ட இடங்களை பூர்த்தி செய்க. வள்ளின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. சொல்லை பிரித்து சேர்த்து தொடரமைக்க. வெங்காயம் வெம்கூட்டல் காயம். வெங்காயத்தினை உணவில் இட்டேன். வெங்காயத்திற்கு மருந்தினை உட்கொண்டேன். வெம்மையாக காயம் இருப்பதால் மருந்து உண்டேன். ஸோ 2 மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வைக்க வேண்டும், தலைமையினை வைக்க வேண்டும். பொருத்தமான விடை எழுதியிருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2×4=8. பாண்டியரின் சங்க காலத்தில் அது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்லாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி ராமலிங்க அடிகளார் கந்தாளிடம் எத்தகைய உறவு வேண்டும் என்று கேட்கிறார். உத்தமர் உறவு,
வஞ்சகர் உறவு. ஸோ இதுக்கு ரெண்டு மார்க், இதுக்கு ரெண்டு மார்க். வாடை காலத்தில் கோவலர்கள் தேடிய பாதுகாப்பு. கோவலர்கள் தங்கியிருந்த மலையினை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்து மேகமானது உலகம் முழுவதும் குளிருமாறு புதிய மலையினை புழிந்தது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த நான்கு கருத்துக்களை தெளிவாக எழுதியிருந்தீங்கன்னா நான்கு மதிப்பெண்களை முழுமையாக கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதிசய மலரின் பூச்செடி முளைத்ததாக தமிழ் நதி கூறுவது யாது? இதில் பார்த்தீங்கன்னா குண்டுமலை புளிந்து நிலங்கள் அழிக்கப்பட்டன ஒரு மதிப்பெண், பச்சையம் இழந்த சாம்பல் நிலம் காட்சியளித்தது இதுக்கு ஒரு மார்க்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்தில் இருந்து எழுந்தியிருக்கலாம் அல்லது எவருடைய இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா ஒரு மார்க். நாலு, இந்த நாலு பாயிண்ட் இதெல்லாம் தான் நாலு மார்க்கு. சங்ககால பாடல்கள் ஒளிக்கோலம் குறிப்பிடத்திற்கு ஒரு பண்பாகும். ஸோ இதுக்கு மார்க் அலாட்மெண்ட் வந்து இப்படி தான். இசையோடும் இசைக்கருவியோடும் தான் கவிதை பிறக்கிறது. ஓசையும் பொருளும் இணைத்து கவிதை கலைவடையும் பெறுவதை ஒளிப்பின்னல் என்கிறோம். ஸோ இந்த மூணு இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு மார்க்கு. சங்ககால ஒளிக்கோலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசிரியர் ஆனால் அதுக்கான ஒரு பாயிண்ட்டு. பொருத்தமான வேறு விடைகள் எழுதியிருந்தாலும் மதிப்பெண் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புதலுக்கான செய்திகளை எவையேனும் நான்கு கருத்துக்கள் அழகாக எழுதியிருந்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட் அழகாக எழுதிங்கன்னா நாலு மார்க் கொடுப்பாங்க. தாய்வழி குடும்பம் குறித்து பக்தவாச்சல பாரதிக்கு வரும் கருத்துக்கள் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நான்கு கருத்துக்கள் தெளிவாக எழுதியிருந்தீங்கன்னா முழு மதிப்பெண் வழங்கலாம் கொடுத்துருக்காங்க. அணி பொறுத்த வரைக்கும் ஏகாதசி அணி கொடுத்துருக்காங்க. அணி விளக்கத்துக்கு இரண்டு மதிப்பெண், சான்றுக்கு ஒரு மதிப்பெண், பொருத்தத்திற்கு ஒரு மதிப்பெண். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அணி ஓமை அணி கேட்டிருக்காங்க. இதுக்கும் சேம் அதே மார்க் அலாட்மெண்ட் தான். இலக்கிய நயம் பாராட்டல் பொறுத்த வரைக்கும் மைய கருத்து இருக்கணும். ஏற்புடைய நயங்கள் எவையேனும் மூன்று, தொடைநயம், சொல்நயம், அணிநயம், சந்தநயம், சுவைநயம் இருக்கணும். மூன்று மதிப்பெண் கொடுத்துருவாங்க. பின்வரும் பழமொழியினை வாழ்க்கை நிகழ்வு அமைத்து எழுதுக. பழமொழி விளக்கம், வாழ்க்கை நிகழ்வு கதை, பழமொழி உணர்த்தும் நீதி. அதேமாரி பொருத்தமான விடை எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண் வழங்க சொல்லியிருக்காங்க. அதேமாரி வெண்பாப்பிற்கான இலக்கணம் பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நான்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பாடான் திணை, திணை விளக்கம், ஒருவருடைய புகழ் வலிமை கொடை அருள் போன்ற நல்லிழப்பிலை சிறப்பித்து கூறுவது பாடான் திணையாகும். ரெண்டு மார்க்கு. சான்றுக்கு ஒரு மார்க்கு, திணை பொருத்தத்துக்கு ஒரு மார்க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கவிதை நடையினை கட்டமைக்கும் அழகியல் கூறுகள். இந்த கூறுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக எழுதியிருந்தால் தான் ஆறு மதிப்பெண் வந்து கொடுப்பாங்க. அதேமாதிரி திருக்குறள் ஒரு வாழ்வியல் இலக்கியம், இதுக்கும் முழுமையாக ஏற்புடையதாக கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்க வேண்டும். நெகிழி தவிர்த்து நிலத்தை நிமிர்த்து, சரியான கலந்துரையாடல் கருத்து தொகுப்பு இருப்பின் முழு மதிப்பெண் வழங்கலாம் ஆறு மதிப்பெண். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் வேல்யூஷன் இதை வச்சு தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. கோடை மலை கதை வாயிலாக விளக்கப்படும் மனிதநேய பண்பு, முன்னுரை, பெரியவர் ஆறுமுகத்திற்கு குழந்தையுமான பாசப்பிணைப்பு, மருந்து கடைக்காரர் பாபுவின் மனிதநேயம், பெரியவரின் மனமாற்றம், தத்தெடுக்க வந்த தம்பியரின் பண்பு நலன், பாபுவின் கருணை, முடிவுரை. ஸோ இந்த மாதிரி அந்த குறிப்பு சட்டகம் இருந்துச்சுன்னா ஆறு மதிப்பெண் கொடுத்து விடுவார்கள். அதே மாதிரி பாரதியின் கடிதம் வாயிலாக அறிந்து கொண்ட மொழிப்பற்று சமூகப்பற்று. ஸோ மொழிப்பற்று சமூகப்பற்று முழுமையாக எழுதியிருந்தால் தான் ஆறு மதிப்பெண் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வமணி மாலை ராமலிங்க அடிகார் நாலு மார்க்கு, திருக்குறளுக்கு இரண்டு மதிப்பெண். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருக்கான கீ ஆன்சர். இந்த கீ ஆன்சரை வச்சு தான் வர ஏப்ரல் 10th பேப்பர் வேலேஷன் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட் எனக்கு கீ ஆன்சர் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறேன். மார்னிங் கண்டிப்பாக வந்து PDF டிரைவிங் கொடுக்குறேன். வீடியோ முடிந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாரும் ஜாயின் பண்ணுவோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நன்றி.